நடிகை பானுமதி அவர்கள். இவர் பல மொழிகளில் நடித்த ஒரு இந்திய திரைப்பட நடிகை அப்படின்னு அவரை சொல்லணும். இன்னைக்கு ஒரு பேன் இந்தியா ஸ்டார் கல்ச்சர் உருவாயிருக்குல்ல, இந்த 2020 அப்புறம் தான் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரமே உருவானது. ஆனா உண்மையிலேயே ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எல்லா மொழிகளிலையும் ஒரு பேரும் புகழும் பெற்ற ஒரு திரைப்பட நடிகை அப்படின்னா அது பானுமதி ராமகிருஷ்ணா அவர்கள் மட்டும்தான். இவங்க எல்லா லாங்குவேஜும் பேசக்கூடியவங்க, இவங்க ஒரு தயாரிப்பாளரா இருந்தவங்க, இசையமைப்பாளரா இருந்தவங்க, இயக்குனரா இருந்தாங்க, எழுத்தாளரா ஜொலித்தவங்க, பாடலாசிரியரா இருந்தாங்க. இவருக்கு தெரியாத எந்த விஷயமும் இல்ல. திரைப்பட துறையில தொழில்நுட்ப துறையிலையும் இவர் கோலோச்சாத இடங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கும் இவருடைய பேரும் புகழும் பரவி இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் இந்த திரைப்படத்துறையோட உச்சத்துல இருக்கும் பொழுது அவர்கிட்ட பேசுறதுக்கே பயந்து மெல்ல மெல்லதான் கிசுகிசுப்பா பேசிட்டு இருந்த சூழல்லையும் ரொம்ப உரிமையோடும் அதிகாரத்தோடையும் என்ன மிஸ்டர் ராமச்சந்திரன் சீக்கிரம் ஷூட் போலாமா அப்படின்னு எம்ஜிஆரையே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இவர் அதிகாரம் பெற்றவராகவும் வலிமை பெற்றவராகவும் இருந்தார். அப்படிப்பட்ட பானுமதி அவர்கள், இவர் எந்த ஊரை சேர்ந்தவர், இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டது, இவர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி வந்தார், வந்ததற்கு அப்புறம் என்னென்ன சாதனை உயரங்கள்லாம் தொட்டார், கடைசி காலம் இவருக்கு எப்படி இருந்ததுன்னு இவருடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு சுவாரஸ்யங்கள் இருக்கிறது. இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க. 1925 செப்டம்பர் 7 ஆந்திராவில் உள்ள தோடவரம் அப்படிங்கிற சின்ன ஊரில் பொம்மராஜு வெங்கட சுப்பையா அம்மணியம்மா தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார் இந்த பானுமதி. இவர் சின்ன வயதிலேயே இசைவாரம் ரொம்ப அளவில்லாமல் அவர் கொண்டிருந்தாராம். அவருடைய அப்பா அவருக்கு கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி கற்றுக் கொடுத்தார். தான் முதல் படத்திலேயே தியாகராஜ கீர்த்தனைகள் பாடி புகழ் பெற்றவர். 1943 கிருஷ்ண பிரேமா படப்பிடிப்புக்காக சென்னை வந்தவர். அங்கு உதவி இயக்குநராக இருந்த பலுவை ராமகிருஷ்ணாவை சந்தித்தார். இருவரும் காதல் வயப்பட்டிருக்கிறாங்க. இந்த காதல் வயப்பட்ட இந்த நிகழ்வுகளே ஒரு படமா எடுக்கிற அளவுக்கு சுவாரஸ்யமா இருந்ததுன்னு அதை பதிவு பண்றாங்க. இவர் திரைப்படத்துறைக்கு நடிக்க வந்ததுக்கு அப்புறம் படங்கள்ல நடிக்கும் போது காட்சிக்காக கூட இந்த பானுமதியை தொட்டு பேச அவரது கதாநாயகர்கள் ரொம்ப தயங்குவாங்களாம், பயப்படுவாங்களாம். ஏன்னா இந்த அம்மாவுக்கு அவ்வளவு திறமையும் அவ்வளவு அறிவும் இருந்தது. பல கதாநாயகர்கள் இந்த காட்சியில இந்த வசனத்தை பேசும்போது உங்க கையை நான் தொடுவேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு முன் அனுமதி பெற்றுட்டு தான் அவங்க கையையே தொடுவாங்களாம். ஏன்னா இந்த அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு அவ்வளோ பயப்படுவாங்களாம். சூப்பர் நடிகர்களாக இருந்தவர்களே, தவறு அப்படின்னு மனதுக்கு பற்றுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் முன்னாடியே கேட்கக்கூடிய சுபாவம் கொண்டவராம். எதையுமே கேட்க தயங்காத ஒரு கண்ணியமிக்க ஒரு நடிகையாக திகழ்ந்திருக்கிறார் பானுமதி அவர்கள். எம்ஜிஆர் பெயரை சொல்லி அழைக்க பல இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் தயங்கி தயங்கி பேசிய அந்த காலகட்டத்தில் ராமச்சந்திரன் அப்படின்னு உரிமையோடு அவரை அழைத்த ஒரே நடிகை பானுமதி மட்டும்தான். எம்ஜிஆரோட எந்த அளவு பானுமதிக்கு உரிமை இருந்ததுன்னு விளக்கிறதுக்காக அவரோட நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பதிவு பண்ணியிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ஒரு திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்களோடு பானுமதி நடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு காட்சியில் எம்ஜிஆர் நம்பியார்கிட்ட சண்டை போட்டு பானுமதியை மீட்கணும், இதுதான் காட்சி அமைப்பு. அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது பானுமதி அடிக்கடி தனது பயத்தை வந்து வெளிப்படுத்திட்டே இருக்கணுமா. அந்த காட்சி ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, பல முறை படமாக்கிட்டே இருந்திருக்காங்க. அது ஏனோ சரியாகவே அமையவே இல்லையாம். இதனால ஒரு கட்டத்துல ரொம்ப டென்ஷன் ஆன பானுமதி மறுபடியும் நடிச்சு நடிச்சு ரொம்ப டயர்டாகி அவங்க ரொம்ப கோபத்தோட எம்ஜிஆரை கூப்பிட்டுருக்காரு. மிஸ்டர் ராமச்சந்திரன் கொஞ்சம் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரும் அவர் கிட்ட போயிருக்கிறாரு. யூனிட்டே பார்த்து பயந்து, என்ன இப்படி இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகரை போய் பக்கத்தில் இப்படி இந்த அம்மா பேர் சொல்லி கூப்பிடுதேன்னு. இந்த அம்மா கிட்ட எம்ஜிஆர் வந்தோடனே, மிஸ்டர் ராமச்சந்திரன் அந்த வாழை என்கிட்ட கொடுங்க, நானே சண்டை போட்டு என்னை மீட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது எம்ஜிஆர் சிரிச்சிருக்கிறாரு. யூனிட்டே கலகலன்னு ஆயிருக்குது. அந்த மாதிரி தன்னுடைய மனதில் பட்டதை ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவர் இந்த பானுமதி அவர்கள். பானுமதியின் தந்தையான பொம்மராஜு வெங்கட சுப்பையா ஒரு இசை பிரியர் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். தன்னுடைய மகளான பானுமதியின் குரல் இந்தியா முழுவதும் கேட்கணும் அப்படின்னு லட்சியமாகவே அவர் கொண்டிருந்தார். அதனால தான் அவரை சின்ன வயசுலேயே கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய நெருங்கிய நண்பரான இயக்குனர் பி புள்ளையா அவர்களின் இயக்கத்தில் உருவான வர
விக்ரயம் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தில் நடிக்க பானுமதியை அவர் அனுமதித்திருக்க கூட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய இசை ஆர்வம் தான். தன் மகள் ஒரு பாட்டு கச்சேரியில பாடினா கூட சில நூற்றுக்கண ரசிகர்கள் தான் அவரது பாட்டை கேட்க முடியும். ஆனா சினிமாவில் பாடினா லட்சக்கணக்கானவர் ஒரே நேரத்தில் தனது மகளின் குரலையும் திறமையும் கேட்க முடியுமே அப்படிங்கிற எண்ணத்துல தான் பானுமதியை நடிக்க அனுமதித்திருக்கிறார். இருந்தாலும் பானுமதியுடன் நடிக்கின்ற எந்த ஆண் நடிகர்களும் அவரை தொட்டு பேசுவது போலவோ அல்லது நெருக்கமா நின்றுகிட்டு நடிப்பது போலவோ எந்த காட்சியும் இருக்கக்கூடாதுன்னு அவர் பல கண்டிஷன் அப்பயே அவர் விதிப்பாராம். பட தயாரிப்பாளர்கள் இதெல்லாம் ஒத்துக்கிட்டாதான் ஷூட்டிங்கே அவர் அனுப்புவார். இத்தனை நிபந்தனைகள் விதித்தாலும் அந்த சினிமா தான் தனது மகளை தன்னிடமிருந்து பிரிக்க போகுது அப்படின்னு அவருக்கு அப்ப தெரியாது. 1943 கிருஷ்ண பிரேமா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்துல நடித்தார். அந்த படத்தை கிருஷ்ண பிரேமா என்று சொல்வதற்கு பதில ராமகிருஷ்ண பிரேமம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பானுமதி தனது கட்டுரை ஒன்றில் குறிப்பிட்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. ஏன்னா தனது காதல் கணவரான ராமகிருஷ்ணாவை அந்த படத்தின் படப்பிடிப்பின் போதுதான் முதன் முதலாக சந்தித்தார். அந்த முதல் சந்திப்பிலேயே பானுமதியின் கவனத்தை ஈர்த்தார் ராமகிருஷ்ணா. அந்த படப்பிடிப்பு தளத்துல பானுமதி அவர்கள் ஒரு கதாநாயகி, அதற்குரிய தகுதியோட உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த செட்டுக்குள்ள ஒரு பையன் மட்டும் ரொம்ப அழகா துரு துருன்னு ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டே இருந்திருக்கான். அந்த பையன் ரொம்ப சுறுசுறுப்பா அழகா இருந்தோன்ன அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லி இவங்க விசாரிச்சு தெரிஞ்சிருக்கிறாங்க. படப்பிடிப்பு இடைவேளையில அந்த பையன் பண்ற எல்லா வேலையையும் கண்ணை எடுக்காம அவரையே பார்த்துட்டு இருந்த பையன் மேல இந்த அம்மாவுக்கு காதல் வந்துருச்சு. அந்த படத்தை விட பானுமதிக்கு ராமகிருஷ்ணா மேல இருந்த காதல் ரொம்ப வேகமாவே வளர்ந்துருக்குது. இதுல மிகப்பெரிய வேடிக்கை என்னன்னா, படத்தின் நாயகியான பானுமதி அசிஸ்டன்ட் டைரக்டர் காதலிச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் அந்த ராமகிருஷ்ணாவுக்கு தெரியவே இல்லையாம். அப்போது பானுமதி பருவ வயதில் இருந்ததால அவரது தந்தை பானுமதிக்கு மாப்பிள்ளை பார்க்க தொடங்கியிருக்கிறாரு. இனியும் தன்னோட காதலை வீட்டை சொல்லாம இருந்தா அது சரியில்லை அப்படின்னு எண்ணிய பானுமதி தனது மூத்த சகோதரியிடம் சொல்லி ராமகிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த அப்பாட்ட சொல்லியிருக்கிறாரு. பானுமதியோட காதல் விவகாரம் தெரிந்ததும் எல்லா அப்பாக்களையும் போல பானுமதியோட அப்பா வந்து பயங்கரமா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கிறாரு. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சினிமாவில் வேலை பார்க்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தன்னுடைய கதாநாயகியான மகளை காதலிக்கிறான்னு தெரிஞ்சோன்ன இந்த கல்யாணத்துக்கு சான்ஸே கிடையாது, இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன், 1% கூட எனக்கு இது உடன்பாடு கிடையாதுன்னு பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்காரு. பானுமதி தான் எடுத்த முடிவில் உறுதியாக நிற்கிற ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் திருமணத்தை பற்றி பேசுறதுக்காக ராமகிருஷ்ணாவை தனது வீட்டுக்கு அழைத்தார் பானுமதியோட அப்பா. அளவில்லாத நடிப்பு திறனும் அழகும் கொண்ட பானுமதி என்ற கதாநாயகி தன்னை காதலித்து கொண்டிருக்கிறாருங்கிற விஷயம் இந்த நேரம் வரைக்கும் அந்த உதவி இயக்குனர் ராமகிருஷ்ணாவுக்கு தெரியவே தெரியாது. பானுமதியோட அப்பா இந்த விஷயத்த அவருக்கு சொல்லும் போதுதான் விஷயமே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. பானுமதி எப்படிப்பட்ட ஒரு பண்பான நடிகை, ஒரு ஒழுக்கமான நடிகை அப்படிங்கிறத அவர் அந்த படத்தின் படப்பிடிப்பின் போதே நல்லா தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு. ஆகவே அவர் தன்னை காதலிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பானுமதியை மனைவியா ஏற்றுக்கொள்ள அவர் ரொம்பவே விரும்பி இருக்கிறார். ஆனாலும் அவர் சில நிபந்தனையை விதிச்சிருக்கிறார். அவங்க அப்பாட்ட அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் அடிப்படையில் ரொம்ப ஏழைங்க, அப்படிப்பட்ட நான் மிகவும் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஹீரோயினான பானுமதியை திருமணம் செய்து கொண்ட பிறகு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதை நீங்க ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முதல்ல என்னுடைய நிபந்தனை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அது உங்களுக்கு ஒத்து வருமா வராதுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த லிஸ்ட் அவர் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. முதல் நிபந்தனையே, என்ன திருமணம் செஞ்சிட்ட பிறகு உங்க பெண் கச்சேரிகள்ல பாடக்கூடாது, சினிமாவில நடிக்க கூடாது, இவை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு வீட்டோட கொண்டாட்டியா இருந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட உடனே ஏற்கனவே இந்த பையனை பிடிக்கல, இந்த பையன் நம்ம தகுதிக்கு செட் ஆக மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்த அந்த அப்பாவுக்கு இவன் என்ன ஒரு பெரிய ஆளு போல, பொண்ணு நடிக்க கூடாது பாடக்கூடாதுன்னு சொல்றான், இந்த கல்யாணத்துக்கு நம்ம ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகி பையனோட வீட்டை விட்டு வெளில வந்திருக்கிறாரு. அப்ப கூட போனவங்களை சமாதானப்படுத்தி, எங்க பொண்ணோட ஆசை தாங்க முக்கியம், சினிமாவில நடிக்கிறத வேணா நுப்பாட்ட சொல்லலாம், ஆனா பாடுறத அவர்கிட்ட ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணி பாடுறதுக்கு மட்டும் அனுமதி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி திருப்பி அழைச்சிட்டு போயிருக்காங்க. பானுமதி கச்சேரிகளில் பாடக்கூடாது அப்படிங்கிற முடிவில் ரொம்ப உறுதியாக இருந்தது. அதற்கப்புறம் இந்த பானுமதியோட அப்பா அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது. இந்த தம்பதியினர் ரொம்ப பேரும் புகழோடு வாழ்ந்தாங்கிறது மீதி கதை. திருமணத்திற்கு பிறகு நடிக்கக்கூடாது என்று பானுமதி முடிவெடுத்திருந்த நிலையில் பி என் ரெட்டி தன்னுடைய ஸ்வர்க்க சீமா அப்படிங்கிற படத்தில் பானுமதி தான் நடிக்க வேணும்னு வேண்டி கேட்டிருக்கிறாரு. ராமகிருஷ்ணாவும் இதை கடைசி படமாக நினைத்து நடித்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டதுனால பானுமதி நடிக்க சம்மதித்திருக்கிறார். ஆனால் அந்த படத்தின் மாபெரும் வெற்றி பானுமதிக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்தை வழங்கி இருக்கிறது. அவர் தொடர்ந்து நடிக்க தொடங்கியிருக்கிறார். தமிழில் ரத்னகுமார் படத்தில் பி யு சின்னப்பாவுடனும் முக்தி படத்தில் தியாகராஜ பாகவதுடனும் இணைந்து நடித்திருக்கிறார்.
1947 வெளிவந்த ரத்னமாலா பானுமதியும் அவர் கணவரும் இணைந்து தயாரித்த முதல் படம். 1952 அவர்கள் பரணி ஸ்டுடியோவை தொடங்கினாங்க. பானுமதி இயக்கிய முதல் திரைப்படம் சண்டிராணி. இது தமிழ் தெலுங்கு இந்தி மொழிகளில் தயாரிக்கப்பட்டது. 1992 வெளிவந்த செம்பருத்தி தமிழில் அவரது கடைசி படம். இவர் நடிப்பில் வந்த மிகச்சிறந்த படங்கள்னா சித்திரபகாவளி, தேவ மனோகரி, நல்ல தம்பி, அபூர்வ சகோதரர்கள், ரத்னகுமார், காதல், சண்டிராணி, மலைக்கல்லன், கல்வனின் காதலி, ரம்பையின் காதல், அலிபாபாவும் 40 திருடர்களும், சதாரம், தாய்க்கு பின் தாரம், ரங்கோன் ராதா, மக்களை பெற்ற மகராசி, அம்பிகாபதி, மணமகன் தேவை, ராணி லலிதாங்கி, சாரங்கதாரா, நாடோடி மன்னன், ராஜா தேசிங்கு, காணல் நீர், அன்னை, அறிவாளி, கலையரசி, சரசா பிஏ, பட்டத்திராணி, பூவும் பொட்டும், தாய் பிறந்தால், 10 பந்தம், இப்படியும் ஒரு பெண், மனமாற வாழ்த்துங்கள், கண்ணுக்கு மையெழுது, இப்படி அந்த காலகட்டத்திலேயே பெண்களை முன்னிறுத்திய படங்களையும் நடித்து அப்பொழுதே ஒரு பெண் சூப்பர் ஸ்டாராகவும் இருந்தவர் இந்த பானுமதி அவர்கள். இவர் இசையமைத்த திரைப்படங்கள் இப்படியும் ஒரு பெண், வாங்க சம்பந்தி வாங்க, பக்த துருவ மார்க்கண்டையன். இவர் பெற்ற விருதுகள் அப்படின்னு பார்த்தா 1966 பத்மஸ்ரீ விருது பெற்று விட்டார். 2003 பத்மபூஷன் அதையும் பெற்று விட்டார். தன் சினிமா பங்களிப்புக்காக பல தேசிய மாநில விருதுகளையும் தமிழ்நாடு இசைக்கல்லூரி முதல்வராகவும் இவர் பணியாற்றி இருக்கிறார். பானுமதி அவர்கள் 2005 டிசம்பர் 24 சனிக்கிழமை இரவு காலமாக இருக்கிறார். இதுதான் இந்திய திரைவானில் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருந்த பானுமதி அவருடைய வாழ்க்கைய வரலாறு. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம், நான் ராஜா. இந்த சேனல்ல நான் நிறைய சுதந்திரத்திற்காக போராடின தலைவர்களுடைய வீடியோக்களை போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கைய வரலாறுகளை போட்டிருக்கேன். மனிதர்களுடைய மறுபக்கம், அதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக சில மனிதர்கள் வந்து எடுக்கிற முடிவுகள் அவங்களை எப்படி பாதிக்குது, அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் போட்டிருக்கேன். ரொம்ப முக்கியமாக இந்த சமூகத்திற்கு எந்த மாதிரியான மனிதர்களை அடையாளம் காட்டணும், யாரை குளோரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற நிறைய நல்ல மனிதர்களை தேடி தேடி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். நிறைய புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். நிறைய நல்ல கதைகளை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.